கரத்தனை முகத்தோனே முகத்தோனேந்தி நிலம்புரை போலும் ஏற்றுணை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புதுயுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராஜ் மகேசியர் அனைவருக்கும் விநாயக சவுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள் அதாவது விநாயகப் பெருமான் முதற் முதற் கடவுள் முதற் முதற் கடவுள் இல்லாத எதுவுமே கிடையாது உலகத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களில் விநாயகப்பெருமானுடைய தான் அதீதம் அதிகம் விநாயகரை வணங்காத எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளுடைய விஷயங்களில் நம்ம பண்ணுறது கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமான கடவுள் பிள்ளையார் வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் வேண்டும் பக்தர்களுக்கு வரத்தை தரக்கூடியவர் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு சிறப்பான தினம் இன்றைய தினம் சரி அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குது இந்த நாளுக்கு உண்டான சிறப்புகள் எப்படி இருக்குங்கிறத இதோட நம்ம பார்ப்போம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுபகிருதம் ஆவணி மாதம் பதினைந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய திதி சதுர்த்தி மதியம் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசி நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி இன்றைக்கி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம் இன்றைய நாள் பார்த்துட்டேன்னா ரொம்பவுமே சிறப்பான நாள் எப்போவுமே நல்லதொரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை ஆரம்பின்னு சொல்லுவாங்க அது மாதிரி புதன்கிழமைக்கு ரொம்ப விசேஷகரமான நல்ல நாள் இன்றைய தினம் சதுர்த்தி அப்படிங்கிறது நாலாவது நாள் எப்போவுமே ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கடகர சதுர்த்தி சுக்கல சதுர்த்தி தேய்பிரையில் வர்றது சங்கடஹர சதுர்த்தி வளர்பிரையில் வர்றது சுக்ல சதுர்த்தி இப்படி பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நான்கு சதுர்த்திகள் இருபத்தி மூன்று சதுர்த்தி அதில் ஒரு சதுர்த்தி விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூன்று சதுர்த்தி விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அதுதான் இன்றைய நாள் அதனால் இன்றைய நாள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது புதன்கிழமை நாளில் விழுந்திருக்கு எவ்வளோ பெரிய விசேஷம்னு பாருங்கள் அப்பேற்பட்ட இந்த நல்ல நாள் அன்றைக்கி பிள்ளையாரை எப்படி வழிபடணும் பிள்ளையாருக்கு எப்படி வழிபாட்டு முறைகளை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் நட்சத்திரம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நீ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷகரமான பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் வேலை வாய்ப்பு கூடி வரும் அதே சமயத்தில் சின்ன சின்ன அப்பப்போ இந்த பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள் இல்லையா எனக்கு இந்த சாகசமெல்லாம் பண்ணுறது பிடிக்கும் அது சரிதான் ஆனால் இன்றைய தினத்தில் சாகசம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண வாளுக்கு கண்டிப்பாக வா கூப்பிடுவான் இந்த கண்டிப்பாக கூப்பிடும்போது சந்தோஷம் வரும் அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டு இடத்துல ஒரே நேரத்தில் வந்து விடுத்தே சார் இதுவும் நல்ல கம்பெனி இதுவும் நல்ல கம்பெனி நான் எதற்கு போகிறது எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் அப்போ எது உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் சில தடங்களை தாண்டி தான் அந்த காரியங்கள் நடக்கும் இளைய சகோதர சகோதரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவேன் வாழ்க்கை நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுவேன் அதுதான் சந்தோஷம் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மனதில் ஒரு நிம்மதியும் கொடுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் என்னடாப்பா இப்படி இருக்கே நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதேன்னு வருத்தப்படுவேல் ஆனால் சக்ஸஸ் ஆகிடும் கவலைப்படாதீங்க மேஷ மேஷராசி அன்பர்களே ராசி நேர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ஒரு சேஞ்ச் இருக்கணும் ஒரு மாற்றம் இருக்கணும் மற்றவா எந்த விஷயத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணுறாலோ அதில் நான் இன்னும் அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் யூடியூபராக இருந்துன்னு இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு தரக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் ஆகிறதுக்குண்டான அற்புதமான நாள் பதவியில் இருந்துன்னு இருக்கிறவா மேலும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் வீடு மாற்றம் எனக்கு போக்கியத்துக்கே ஆள் வரமாட்டேங்கிறா சார் வாடகைக்கு ஆளே வரமாட்டேங்கிறா சார்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மனுஷாக வருவா இருபத்தி ரெண்டாயிரம் சரி இருபத்தி ஓராயிரரூவா ஓகேவா அப்படின்னு கேட்டால் நான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் ஓகேன்னு சொல்கிறத விட இத்தனை நாள் சும்மா தானே இருந்தது பரவாயில்ல இருபத்தோராயிரத்துக்கு ஓகே அப்படின்ருங்க கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப்பு இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அடுத்த நிலைக்கு வந்துக்கலாம் தப்பு கிடையாது அதனால் இன்றைய தினத்தில் அதெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றியாளாகும் ரிஷபராசி என்பர்களுக்கு பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துன்னு இருக்கிறவங்க அதுமாதிரி மில்ட்ரியிலிருந்துன்னு இருக்கிறவங்க நேவியிலிருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு மரேன் இன்ஜினியரிங்காக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த திடீர் ஒரு காரியம் மனசில் நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப வயசானவளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப பிரியமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் மிதுனராசி நேயர்களே அனுகூலியமான நாள் இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்துருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன் வீடு வாங்கிறது சார் ஒரு பேங்க்கில் கொடுத்தேன் ரிட்டன் ரெண்டாவது பேங்க்கில் கொடுத்தேன் ரிட்டன் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சார் வீடு வாங்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை இந்த லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் சில நேரம் தாய் மாமா அத்தை இந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது உபாதைகள் அப்படின்னா நீங்கள் கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது அவளுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடனுக்காக அடமானத்துக்காக வச்சிருந்த பொருட்களை மீட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்குது வீட்டில் ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காணாமல் போனால் அது கண்டுபிடிச்சிடுவேன் யார் மறைமுக எதிரிங்கிறத தெரிஞ்சுடுவேன் எண்ணிய காரியங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் கவலையே பட வேண்டியது கிடையாது இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் பேசலை பேசும்போது கவனம் என்பது தேவை கோபமாக பேசின்னு இருக்கும்போது நமக்கு அது டென்ஷனாக இருக்கும் அவளுக்கு அது டென்ஷன் கிடையாது அதனால் அவங்க ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க என்னது இவ்வளோ பிரச்சனை நடக்குது நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு நீ டென்ஷனாக இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் கோபம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சரியாயிடும் கவலைப்படாதீங்க எதார்த்தமாக விட்ருவோம் ஏன்னா பிரச்சனை நம்மளை சார்ந்தது தானே அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் இருக்கார் நல்லதே நடக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு கடகராசி நேர்களே உழைப்பு 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 எப்போவுமே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இறைவன் பார்த்துப்பார் கடமையே செய்வோம் பலனை அப்புறம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன ஓட்டங்கள் நிறையா இருக்கும் நிறைய சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் இடமாற்றம் மாற்றம் அதாவது வீடு மாற்றம் அதே மாதிரி வேலை மாற்றம் அதே மாதிரி எங்கேயாவது சிறு பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளுங்க இன்றைய தினம் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ன சார் தின பலன்னு சொல்லிட்டு திடீர்னு மாத பலனுக்கு போயிட்டேன் ஏன்னா மாதத்துக்குண்டான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயாணங்கள் நிறையா இருக்கும் அது இன்றைய தினத்துலேயும் பிரயாணங்களை பற்றி நிறையா சிந்திப்பேன் இளைய சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினம் கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேர்களை மகிழ்ச்சிகரமான தினம் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை கண்டிப்பாக வெற்றி பெறும் லாபம் பெறும் நல்ல ஒரு காரியத்தை சூக்ஷமாக அணுகு அணுகுவீங்க அந்த காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தூண்டின்னு இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவேன் நிறைய விஷயங்களில் குடும்பத்தை சார்ந்து சேமிக்கணும் சார் எனக்கு வேண்டாம் குழந்தைகளுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக சேமிக்கக்கூடிய நாள் பண விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட கவனம் என்பது ஒரு நபரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேல் உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு அது உங்களுக்கு ரொம்ப அந்த அந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய சொத்து ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரி கேட்ரிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கேட்டு நீங்கள் யாராவது உங்களுக்கு தான தர்மம் கேட்பாங்க மனமுகந்த வாளுக்கு கொடுப்பேன் ஐயோ பாவம் வாளுக்கு எதாது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு நினைப்பேன் அவள் வாழ்த்துற வாழ்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய தினம் சிம்ம ராசி நேர்கள் கண்ணீராசி அன்பர்களே முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு விடாமுயற்சி நிறையாவே இருந்துருக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு சில டென்ஷன் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன் சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மாறும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாயிருந்தேன் இப்போ தான் சார் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கு அப்படி அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் இது எப்போவும் சொல்கிற வார்த்தை தானேன்னு அவாளும் கேட்டுருப்பாள் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க ரேஞ்ச் ஆஃபீஸராக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் காடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மரம் சம்பந்தமாக இலைப்பகம் வச்சுன் இருக்கோங்க எடுத்து இந்த கதவு செய்கிறது ஜன்னல் செய்கிறது இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைக்கி சில பிரயாணங்கள் கவனமாக போகணும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கண்ணிராசி நேர்களுக்கு துளாராசி அன்பர்களே வெற்றி உண்டுங்க நல்ல காரியங்கள் நடக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா மட்டும் தவிர்த்துக்கணும் மற்றபடி சுவாதி விசாகத்துக்கு அனுகூலம் உண்டு சில நேரம் ஒரு டக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொய்யவே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் சில நேரம் டக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டோன்னா திருப்பியும் அதை திருப்பி 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 வேறு வேறு மாற்றி சொன்னோம்னா நேற்று இதை சொன்னால் இன்றைக்கி என்ன இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு வா அப்போ இல்லை இல்லை அது அப்போது அதுக்கு அடுத்தது வரது பூரா நீங்கள் உண்மையே சொன்னாலும் பொய் சொல்கிறேன்னு நினைப்பேன் அதனால் கவனமாக இருக்கணும் மருத்துவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுட்டுருக்கா எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய புதுசாக பிஸ்னஸ் தொடங்கினவா தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கு நல்ல நாள் இன்றைக்கி நிறைஞ்ச நாளாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களே ராசி நேரங்களே இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் காலை வேலைகளை ரொம்ப பார்த்துப்போம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதான வாழ்க்கைன்னா அந்த பிரச்சனையில இருக்கிறதானே இப்படி பேசுவேன் மத்தியான நேரத்தில் என்ன இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது மனுஷனுக்கு தாங்கவே முடியலையே காலையில் கேட்டவா மத்தியானம் உங்ககிட்ட பேசணும் என்னப்பா அது காலையில் ஒன்று பேசுகிற மத்தியானம் ஒன்று பேசுகிறாரே அப்படின்னு வேறன்னு குழப்பம் ஒரு விஷயத்தில் டென்ஷனாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ ஏற்பட்டுருக்கும் ஆனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எல்லா குழப்பத்தையும் தாண்டி ஜெயிச்சுடுவேல் ஆனால் குழப்பம் மிச்சமாக இருக்கும் இல்லையா அதுதான் ஸோ அதனால் உங்களோட குருமார்கள் இல்லை ரொம்ப பிடித்தமான கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது இந்த குழப்பங்கள் அறவே உங்களை விட்டு போய்டும் மனசில் ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த மேனேஜர் எனக்காக தடங்கள் பண்ணுறார் சார் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் வைக்கிறாங்க நான் வந்து வேற இடம் கேட்குறேன் என்னோட சொந்த ஊருக்கு கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் வெளிநாடு கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் வென்று ஜெயிச்சிருவேல் நீங்கள் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் அப்பப்போ உடம்பு ரீதியான உபாதைகள் இருந்துன்னு இருக்கும் உடம்பு ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை டாக்டரை வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பான் இந்த மாத்திரைகளை கொஞ்ச நாள் சாப்பிட்றது அப்புறம் மறந்து விட்டுடுறேன் அப்படி மறந்து விட வேண்டாம் திருப்பி தொடர்ந்துருக்கணும் டாக்டர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனையினால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க விருச்சிகராசி என்பர்களுக்கு அனுகூலியம் உண்டு கவலை வேண்டாம் தனுர் ராசி ஆதாயம் முழுக்கும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்வீங்க ஒரு விஷயம் நடக்கிறது நான் டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போகிறேன் அங்கே கோயிலில் நமக்கு யார் தெரியும் அப்படின்னு யோசிப்பேன் ஒரு இடத்துக்கு போகிற இங்கே யார் எனக்கு தெரியும் அங்கே தெரிஞ்சவா இவா வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்குது அவாட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்ப்பாள் ஸோ போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியங்களை சட்டு 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 சட்டுன்னு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் ஸ்கெட்யூல் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சில வேலைகளில் இதெல்லாம் என்னோட கெட்டது சார் இதெல்லாம் இனிமேல் விற்கப்படாது அப்படின்னு நீங்களே சொல்லுவேன் அடுத்த நிமிஷம் அதில் மைண்டு வந்து போகும் ஸோ எந்த பழக்கத்தை உடனோ இது வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உடனே கட் பண்ணிக்கிறது நல்லது பிறருடைய வாழ்க்கை பிரச்சனையே கேட்டுண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி போயிடலாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஒரு பழக்கமாகவே நம்மளுக்குள்ளே போயிடும் அதனால் எப்போவுமே என்ன யார் பேசினாலும் ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம முன்னாடி வச்சுக்கணும் ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம முன்னாடி வச்சுக்கணும் ஜெயித்தவர்களை பார்த்து நாமளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பணம் சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க தனுர் ராசி நேர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும் சில பேர் இந்த பட்டுக்கின்றே இருக்கும் பார்த்தலாம் தெரியும் முன்னாடி போவா இடிப்பா பின்னாடிப்பவா பா என்னப்பா இன்றைக்கி ஒரே இதாக இருக்குது போட்டிருக்கிற சட்டை கூட ரொம்ப இன்றைக்கி இட்டேட்டாக இருக்குது என்னென்னே தெரியலையே என்னென்னே தெரில இனிமேல் இந்த மாதிரி தொலைதான்னு பெருசாக சட்டை போடப்படாது அப்படின்னு நினைப்பேன் சில பேர் ரொம்ப இறுக்கமாக படம் இனிமேல் இறுக்கமாக சட்டை போடப்படாதுப்பா அப்படின்னு நினைப்பேன் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன விஷயம் இருக்கோ நாலஞ்சு பேர் சேர்ந்து பேசினா போய் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா ஆதாக இன்றைக்கி பண்ணணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியத்தை பண்ண சக்ஸஸாக இருக்கும் மீட்டிங்கில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய சமயோஜித்த யோசனை இது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எங்கே நான் சொல்கிறேன் தானே கடைசியில் நீங்கள் சொல்கிறத கேட்டுடுவோம் அதுதான் இந்த தினத்தில் அனுகூலத்தை தரும் ஒரு நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வண்டி வாகனத்திலாம் சில டைம் இந்த பூட்டு சாவியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அந்த வண்டி வாகனத்தில் சாவி அப்படியே வச்சுட்டு வந்துடுவான் சில பேர் வீடு பூட்டினதுக்கப்புறம் வீட் சாவி அங்கேயே இருக்கும் பூட்டு என்ன பிரயோஜனம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொருட்களை பற்றி மற்றவாட்டை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது என்ன சம்பாத்தியங்கிறத வெளிப்படையாக பேசப்படாது திருமண விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் ஏதேனும் பொருள் வாங்கிறது இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு சார் வீட்டில் நிறைய பொருட்கள் தான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன் சார் பணமாக சேர்க்கணும் சார் எனக்கு எப்போ சார் சேரும் அதற்குண்டான வழிபாடுகள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க இன்றைக்கி மகர ராசி நல்லது நடக்குங்க தாயார் வழியில் சகோதரி வழியில் நல்ல செய்திகளும் உண்டு கும்பராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸாக பண்ணிவிடுவோம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் முதல்ல ஒரு பிரச்சனைகள் பாப்பா நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன் தீர்ந்ததுப்பா தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இருப்பினும் யாரையாவது ஒரு பழைய விஷயத்தை எடுத்து பேசும்போது ஏதாவது ஓல்டு நம்ம லைஃப்பில் நடந்த சப்ஜெக்ட் எடுத்து தயவு செய்து பேசற வேண்டாம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லதை சொல்லுவேன் அது கூட இருந்த ஒரு கெட்டதாக எடுத்து சொல்லுவா இப்போ நான் அதை பற்றி பேசணா இப்போ அதை பற்றி பேசுனா எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு அப்படி பிரச்சனைய ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை கொரியர் ஆஃபீஸ் போஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு டெலிகாமில் ஒர்க் இருக்கோம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டேன்னா போதும் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் மீன ராசி நேர்களே நல்லது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆமாம் சார் நட்சத்திர ரீதியாக சரியில்லை எங்கே போய் நல்லது நடக்க போகிறது இப்படி பல யோசனைகள் மனசில் இருக்கும் எதிர்த்து சில காரியங்களை யோசிப்பே செயல்படுத்த அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நினைக்கவே நினைக்காதீங்க ரெகுலராக முந்தி செய்து கொண்டு இருந்த காரியங்கள் நான் ரெகுலராக இந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தேன் போயிட்டு வாங்க திருப்பி நான் ரெகுலராக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக சில காரியத்தை போய் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய நேரம் சரியில்லைங்கிற மனநிலையிலேருந்து போய் எனக்கு நேரம் நல்லாதான் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக ஜெயிச்சுடும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் பிறர்கிட்ட பிரச்சனைகளை வளர்த்துக்கப்படாது யாரோ இல்லாத பொழுது அவளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் யாராவது எதாவது ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் அந்த விபரீத ஹெல்ப்பாக இருந்தால் தயவு செய்து அதை பண்ண வேண்டாம் தயவு செய்து அதை பண்ண வேண்டாம் ஃபோனில் பேசும்போது கோமாக பேசப்படாது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா ஜஸ்ட் ஹியர் லிசன் அதை கேட்டல்னா போதும் அவளுக்கு கொஞ்சம் மனசாந்தி ஆகும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொருள் வாங்கி மகிழ்ச்சியாக கூடிய அற்புதமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் பிரதக்ஷணம் பண்ணுங்கள் பாபங்கள் போகும் தோஷங்கள் தீரும் மன நிம்மதி கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் உங்களுக்கு தெரியும் மூன்று ரூபங்கள் மிருகம் தேவர் அடுத்தது ரூபம் இந்த மனித ரூபம்தான் கடைசி பிறவி இந்த மனித ரூபத்தில் நம்ம ரொம்ப தெய்வீகமாகவும் தெய்வ சிந்தனையோடும் சத்காரியமும் சாத்வீக சிந்தனையும் சாத்வீக காரியங்கள் எடுத்து பண்ணும்பொழுது நிச்சயமாக இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள் இன்றைக்கி பிள்ளையாரை வீட்டில் பிடிச்சி வச்சு குழந்தைகள் முதல் நாளே நேற்றைய தினத்திலேயே பிள்ளையாரெல்லாம் அழகாக மண் பிள்ளையாரில் தண்ணியை குழைச்சி பிள்ளையாரை பிடிப்பாள் குழந்தைகள்லாம் குழந்தை பிள்ளையாராகவும் பெரியவங்க பெரிய பிள்ளையாராகவும் பிடிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளையார் தான் அப்படி பிள்ளையாரை வாங்கி வீட்டில் ரெட்டை பிள்ளையாராக வைத்து விநாயகப் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அருகம்புல் கொஞ்சம் கொண்டு வந்து அருகம்புல்ல போட்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் சுமுகஸ்த ஏகதந்தஸ்ச்ச கபிலோ கஜகர்ணக வகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திரகஜானனவக்வதுண்டூர்பகர்ணஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜஹஹ நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு அது தெரியாதே அப்படின்னு சொன்னால் விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி இல்லைனா ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹிமா ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ அவருடைய பேரை சொன்னாலே போதும் இப்போ நான் சொன்னது பூரா அவருடைய நாமம் தான் பேர் தான் அதனால் விநாயகா விக்னேஸ்வரானு அவருடைய பேரை சொன்னால் போதும் சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படி விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு அருகம்புல் போட்டு ரெண்டு தீர்த்தத்தை விட்டு சந்தன குங்குமம் விட்டு ஊதுபத்தி லேசாக காண்பித்து ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு மோதகம் கொழக்கட்டை அவிழ் பொறி எல்லாத்தையும் வச்சு நெவேத்தியம் பண்ணி குழந்தைகளை நல்லா சுவாமியை கும்பட சொல்லி தீபாராதனை காண்பிக்கணும் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மோதகம் அதாவது குழக்கட்டையெல்லாம் கொடுத்து பிள்ளையாரை லேசாக வடக்கு பார்த்து நிறுத்தி வைக்கணும் இன்றைக்கி காலையில் மாலையில் நாளைக்கு காலையில் மாலையில் நாலானக்கு காலையில் மாலையில் இப்படி ஒரு வாரம் சில இடங்களில் கும்பிடுவா சில இடங்களில் மூன்று நாட்கள் அப்புறம் நம்ம வீதியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பெருசாக பிள்ளையார் வச்சுருப்பா அந்த பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அந்த பிள்ளையாருக்கு பிரசாதங்களை கொடுக்கணும் அந்த பிள்ளையாட்ட கொண்டு போய் நம்ம பிள்ளையார வச்சுட்டோம்னா அவ கொண்டு போய் கரைச்சிடுவா இல்லைனா நீங்களே கொண்டு போய் பிள்ளையாரை கரைச்சிடலாம் இது உற்சவ விநாயகர்னு பேர் இந்த விசேஷ விநாயகர் விசேஷ காலங்களில் உதிப்பார் பிரசன்னமாக அனுகிரகம் பண்ணுவார் திருப்பி போவார் திருப்பி அடுத்த வருஷம் வருவர் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மூர்த்தி விநாயக பெருமான் விநாயகரை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது பிள்ளையாருக்கு அருகம்புள்ள பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விநாயகப் பெருமானை நர்தன கணபதியாக நிறையா நாட்டியாலயங்கள் எல்லாம் நர்தன கணபதியாக வேண்டுவார் ருணா ரோக சத்ரு கணபதினு அதாவது ருண ரோகங்களை தீர்க்கக்கூடிய கணபதி நிவர்த்தி கணபதி அவர் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடகர கணபதி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய கணபதி வித்யா கணபதி படிப்புக்குண்டான கணபதி ஸ்வர்ண கணபதி லக்ஷ்மி கணபதி செல்வ கணபதினு சொல்லுவாள் செல்வத்தை அருளக்கூடிய கணபதியாக இருந்துருப்ப இப்படி பல ரூபங்களில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை மனதார வேண்டி வணங்கி இன்றைய தினத்தில் மனசார அவருடைய திருப்பாதத்தை பிடிச்சுண்டோம்னா போதும் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி தினம் புதுயுகம் சார்பில் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகருகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷிய